ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று நம்ம சேனலில் என்ன டாஸ்க் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் அப்பை தான் டாஸ்க்காக வச்சுருந்தோம். அதாவது நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட மசில்ஸ்லாம் வந்து நல்லா லூசன் அப் ஆகிட்டு நம்மளுக்கு எந்த பெயினும் இருக்காது போன்ஸ்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து ஒரு 7 to 10 minutes வரைக்கும் நீங்கள் வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று டாஸ்க் வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லேயோ போட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் ஜாயின் பண்ணிக்கிறோம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ கண்டிப்பா நம்மளால இந்த 2 மந்த்ஸ்ல வந்து நல்லா weight reduce பண்ண முடியும். அண்ட் நிறைய பேர் கேக்குறீங்க, நீங்க டெய்லி கொடுக்கிற டாஸ்க மட்டும் பண்ணா போதுமா இல்ல எல்லா டாஸ்க்கும் ஃபாலோ பண்ணமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க weight loss பண்ணனும், நல்லா weight loss பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கனா, ஓகே நான் ரொம்ப ஃபேட்டா இருக்கேன் weight கமி பண்ணனும் அப்படினீங்கனா, நீங்க எல்லா டாஸ்க்குமே தான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் இவ்ளோ டாஸ்க் இருக்கேன்னு பயப்படவேனா, நீங்க அதெல்லாம் போய் பாத்தீங்கனாவே எல்லாமே சின்ன சின்ன டாஸ்க்கா தான் இருக்கணும். பாத்தீங்கனா வாட்டர் குடிக்கணும், அதுக்கப்புறம் ஹெல்த்தியா சாப்பிடணும், கிரீன் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் டாஸ்க் தான், அதாவது ஹெல்த்தி லைஃப்கான பேஸை தான் வந்து நான் டாஸ்க்காக கொடுத்துருப்பேன். ஸோ இதை நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகும். இதுதான் இந்த மார்னிங் டோசேஜோட கான்செப்டே. நான் ஏன் இந்த மார்னிங் டோசேஜ் கொடுக்குறேன்னா, டெய்லி யாருன்னா காலையிலேயே மோட்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அது நினச்சிட்டே இருப்போம். ஓகே, நம்ம எதனா சாப்பிட போனால் கூட ஓகே நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, எல்லாருமே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஒர்க் அவுட், ஸ்விம்மிங், அப்புறம் ஜாகிங்லாம் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். அப்போ தான் இந்த 2 months ஒரு 5 to 7 kg குறைக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும். அண்ட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டயட் வந்து கரெக்டாக ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஆனால் ஒர்க் அவுட்டில் நீங்கள் ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுறது தான் எப்பயுமே நிலைக்கும். இப்போ ஒரு வாரம் டயட் இருந்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெயிட் அகைன் ஏறிடும் தான். ஸோ ஒர்க் அவுட்டில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கம்ப்ளைன், ஜஸ்ட் என்ஜாய் த பெயின். அதாவது இப்போ நம்ம ஏதோ ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறோம், ஏதோ ஒரு ஒர்க் அவுட் செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப வலிக்கும் தான் ஸ்டார்டிங்கில் பண்ணும் போது, பட் போக போக வலிக்காது. பட் ஸ்டார்டிங்கில் வலிக்கிறப்போ ஐயோ இது ரொம்ப வலிக்குது, ஸோ வந்து எனக்கு வேணாம் இந்த எக்ஸசைஸ்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வலிச்சாதான் உங்களோட வெயிட் வந்து உங்களோட மசில்ஸ்லாம் ஆக்டிவ் ஆகி ஃபேட் பேர்ன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் அது கரெக்டாக அந்த எந்த ஸ்பாட்டில் வந்து வலிக்கணுமோ அந்த ஸ்பாட்டில் வந்து வலிச்சதுனா தான் நீங்கள் கரெக்டான ஒர்க் அவுட் வந்து கரெக்டான முறையில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பெயினை நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, என்னால் முடியாது இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஸோ அந்த பெயின் வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வலிக்குது, அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஃபேட்டெல்லாம் பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் மூடை கொண்டு வந்து அந்த பெயினை என்ஜாய் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது ஓகே இது பண்ணவே கூடாது அப்படின்லாம் வந்து தோணவே தோணாது, ஓகே வலிக்குதா அப்போ சூப்பர் நம்ம வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சி அகைன் அண்ட் அகைன் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அதுதான் இந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸோட மீனிங், டோன்ட் கம்ப்ளைன், ஜஸ்ட் என்ஜாய் த பெயின். ஓகே ஓகே, இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே பெயின் கொடுக்குற மாதிரி தானே நம்ம டாஸ்க் வைக்கணும். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து சேர் இருக்கும். நம்ம எல்லாரும் அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் உக்காந்துட்டு எண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஃப்ரீக்கியாக இருக்கவங்களாம் அதில் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான், ஹோமில் இருக்கிற எக்ஸசைஸ் தான் வந்து நான் எப்பயுமே மார்னிங் டோசேஜில் வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறமா நான் வேணும்னா தனித்தனியாக வந்து ஒரு பார்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ போடலாம், எப்படி வந்து கைக்கெலாம் நான் வீடியோ போட்டனோ அந்த மாதிரி இனிமேல்ஸ் வீடியோ போடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் சேர் இருக்கும். ஸோ அந்த சேரை வந்து ஒரு கிரிப்பான ஃபேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஏறி ஏறி கீழே இறங்குங்க. அதாவது ஒரு காலில் ஏறி அப்படியே கீழே இறங்குவோம்ல, சேரில் ஏறி ஏறி பசங்களாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சேரில் ஏறி ஏறி கீழே இறங்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட தைஸ் அண்ட் ஸ்டொமக் எல்லாத்துக்குமே வந்து ரெடியூஸ் பண்ணும், ஃபேட்டை எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் நீங்கள் எத்தனை டைம்ஸ் வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெயின் இருக்கும். ஸோ நீங்கள் பெயின் வர அளவுக்கு பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்மியாகவே பண்ணுங்கள், போக போக நம்பர் ஆஃப் டைம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கான டாஸ்க். அண்ட் எத்தனை பேர் எவ்வளோ வாட்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கமெண்டில் சொல்லணும். அப்போ தான் நாளையோட வின்னர் வந்து என்னால் சூஸ் பண்ண முடியும். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வின்னரே சொல்லாமல் இருக்கோம்ல. ஸோ நீங்கள் எத்தனை டைம்ஸ் சேர் மேலே ஏறி இறங்குனீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க தான் நாளையோட வின்னர். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கோட்ஸ் அண்ட் டாஸ்க். ஓகே, நம்மளோட டைலாக் என்ன, ஸ்லிம் ஆகிறோம் சீன் போடுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.
வாழ்க வளமுடன். நல்லா ஸ்வெட்டும் ஆகுது, நல்லதுதான். ஸ்வெட் இஸ் ஃபேட் கிரையிங்.